ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை கவிழ்க்க பாஜக பேரம் பேசுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்ற செயல்களை நிறுத்துவதற்கு பதிலாக ஏன் இந்த நாடகம் என்று விமர்சித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால். கடந்த வாரம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். அதாவது தனது கட்சி எம்எல்ஏக்கள் 7 பேரிடம் பாஜக பேரம் பேசுவதாகவும் ஒவ்வொருவருக்கும் 25 கோடி ரூபாய் வரை தர தயாராக இருப்பதாகவும் விமர்சித்தார். டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் டெல்லி குற்றப்பிரிவு அதிகாரிகள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிற்கு சென்று நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுக்கு டெல்லி மாநில பாஜகவினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் பேரம் பேசியதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும், கெஜ்ரிவாலின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு குற்றப்பிரிவு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், குற்றப்பிரிவு போலீசாரை நினைத்து நான் அனுதாபப்படுகிறேன். டெல்லியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதே இவர்களது வேலை. ஆனால் குற்ற செயல்களை நிறுத்துவதற்கு பதிலாக இது போன்ற நாடகம் அரங்கேறி வருகிறது. அதனால்தான் டெல்லியில் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. ஆம் ஆத்மியின் எந்த எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக அவர்களின் எஜமானர்கள் என்னிடம் கேட்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், டெல்லி மட்டும் இல்லை நாடு முழுவதும் கடந்த சில ஆண்டுகளில் எந்தெந்த கட்சிகளின் எம்எல்ஏக்கள் எந்தெந்த ஆட்சிகள் கவிழ்ந்தன என்பது அனைவருக்கும் தெரியும். பிறகு ஏன் இந்த நாடகம் என்று விமர்சித்துள்ளார்.